மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கே அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீத 46 சங்கீதத்திலே 6 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்கப் பண்ணினார், பூமி உருகி போயிற்று. அன்பானவர்களே, இந்த நாட்களிலே ஜாதிகள் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள், ராஜ்யங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நம்முடைய இஸ்ரேல் தேசத்திலும் பாலஸ்தீன நாட்டிலும் இன்னும் இந்தியாவை சுற்றிலும் அநேக நாடுகள், அநேக ராஜ்யங்கள் ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதமாக எழும்பி தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஜாதிகள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள், கொந்தளித்து ராஜ்யம் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களிலே நாம் காணப்படுகிறோம். அன்பானவர்களே, பூமி உருகி போயிற்று என்று. ஆனால் 7 வசனம் சொல்கிறது, 7 வசனமும் 11 வசனமும் கர்த்தர் ஒரே வார்த்தை அங்கு குறிப்பிடுகிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று. ஜாதிகள் கொந்தளிக்கலாம், ராஜ்யங்கள் தத்தளிக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே அவர்களோடு இருந்து அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக காணப்படுகிறார். அன்பானவர்களே, பூமியே வந்து உருகி போனாலும், ஜலங்கள் மாறினாலும் தேவன் மாறாதவர். அவர் ஒருவரே நம்மோடு இருக்கிறவர், அவர் ஒருவரே உயர்ந்த அடைக்கலமானவர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆகையால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேசத்தில் நடக்கும் காரியங்களை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும், ஆனால் பயப்படக்கூடாது என்று. ஆகவே நாம் ஜெபிப்போம், கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றுவார், நிச்சயமாக மாற்றுவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஜாதிகள் கொந்தளித்து, ராஜ்யங்கள் தத்தளித்து, பூமி உருகி போகக்கூடிய சூழ்நிலையிலே காணப்பட்டாலும், சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர், யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர் அப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதியும், நம்முடைய நாமத்தினர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆண்டவரே, இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தமானது, அது ஓய பண்ணுவீராக. அமைதியை, சமாதானத்தை நீர் கட்டளிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.